ஒன்று சாமுவேல் 6:19 வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். பலி செலுத்தினா ஓகே, சந்தோஷப்பட்டு ஆராதனை செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், ரொம்ப சரிதா, ஓகேதா. ஆனால் பெட்டியை திறந்து பார்த்தார்கள். பார்த்த உடனே ஆண்டவரின் கோபம் இறங்கி அடித்தார். பாருங்க, 50,070 பேர் செத்து போனார். என்ன பயங்கரம் பாரு. பிரமாணத்தை அவர்கள் மீறினார்கள். தெரியும் உங்களுக்கு பிரமாணம், இதை தொடக்கூடாது, திறக்க கூடாது. 4 என்னாகமும் 20 கூட வாசிங்க பார்க்கலாம். ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களா? பார்க்கறதுக்கு உள்ள போகப்படாது. பாத்தீங்களா? அப்ப ஆசாரியம் வேலை இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சோம் ஆர்வ கோளாறினால திறந்து பார்த்தா பாருங்க, அத்தனை பேர் செத்தான். இப்பதான் அவனுக்கு புத்தியே வருது. இப்ப சொல்றான், இந்த பரிசுத்தமான தேவன் நிற்பான். யார் பரிசுத்தத்துக்கு அடுத்த காலத்துல எல்லைய மீறக்கூடாது. ஊசா நல்லவன் தான் சார், அவினதாவின் குமாரன் தான் ஊசா. செத்தான் பாத்தீங்களா? தாவீது உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகும் போது, ஆக மாடுகள் மரல உடன்படிக்கை பெட்டி விழுகிற நேரத்தில் கையை நீட்டி தொட்டான்னு பாக்குற மாத்தீங்களா? 1:13 அப்படி தொட்டு செத்தவன் யாருன்னா இந்த அமினதாவின் மகன் தான். அவன் வீட்டுல தான் இருக்குது உடன்படிக்கை பெட்டி. 20 இருந்திருக்கு, எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா நல்லதுக்காகத்தான் கையை நீட்டினா அடிச்சார். பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல நல்லதுக்கு செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் சரி, விடவே மாட்டார். எல்லையை மீறினால் ஆபத்து தான். அதனால தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். உலகத்தார போல வாழப்படாது. அதனால உங்களுக்கு நீங்களே சமரசம் பண்ணிக்க கூடாது. இந்த காலத்துல இப்படிலாம் நடக்காதுங்க, இப்படிலாம் வாழ முடியாதுங்க, இந்த இடத்துல அப்படி வாழ முடியாது, இந்த வீட்டுல வாழ முடியாது, அது அந்த காலம், இப்பெல்லாம் எப்படி இருக்கலாம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார் என்று கிருபையின் நாட்கள். ஆகவே கர்த்ததெல்லாம் நடக்காதுன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கப்படாது. பாவம் பெருநிடத்துல கிருபை பெறுவது உண்மைத்தான். அந்த கிருபையை நீங்கள் போக்கடிக்க கூடாது. வாலிப சகோதர சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், சோத்த நீங்க வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல சோத் கவனமா இருங்க. ஒரு நாளும் கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம், நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர. ஹல்லேலூயா.